வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா மேஜர் கிரிப்டோ அப்டேட்ஸ் வந்து வீக்லி அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சொல்லலாம் கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பற்றி அனலிஸ்ட் ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ மூலமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்த மேக்டெக் தமிழ் இங்கே வந்து நோட்ராமா நோ கிளிக் பேட் பண்ண வாங்கி டேக்கிப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நீங்க நம்ம சேனல் முதல்ல பாக்கிறீங்க, மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்ல முதல்ல சேரும். வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனலுக்கு ஏதாவது நாலேஜ் அனலிஸ் பண்ணது இல்லை ஏதாவது பெனிஃபிட்ஸ் கேச்சுன்னா மறக்காம அந்த லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. அத்தனை மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அனலெக்ஸாகவே இருக்குன்னு சொன்னால் ஸோ மறக்காம பண்ணிங்க சொன்னால் இந்த டாபிக் உள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பேசலாம். ஸோ பிட்காயின் ஆவரேஜ் சம்பளத்தில் வந்து 19,130 கிட்டே இருக்குன்னு சொன்னோம் ஓகேங்களா. ஸோ பிட்காயின் வந்து இப்போ 1 hour சார்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், நல்ல ஒரு சப்போர்ட் அந்த 19,000 சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ சில மீம்ஸ் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் 19,000 வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குன்னு இல்லைங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிட்காயின் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ லைன் அதாவது 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கிட்டேன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் ரிஜெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டுருக்கு. ஸோ அது கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆனாக்க ஒரு சின்ன பம்ப் நம்ம எதிர்பார்க்கலாம் அப் டூ 19,300 இல்லை $400 வரைக்கும். பட் அது ஆக மாட்டேங்குது, ஆனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 hour சார்ட். ஸோ 4 hour சார்ட்டில் என்ன தெரிய வருதுன்னா பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பம்ப் ஆகியிருக்கோ அது ஆகிட்டுமே பார்த்தீங்கன்னா பாட் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகி டம்ப் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ நீங்கள் பார்க்கலாம் பம்ப் டம்ப் கன்சாலிடேஷன் பம்ப் டம்ப் கன்சாலிடேஷன். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா பம்ப் டம்ப் இப்போ பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ ஒரு சின்ன மறுபடியும் ஒரு பம்ப் எடுக்கலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் மார்க்கெட்லேயே இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் நிறையா ஃபேக் பம்ப்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும் தவிர இது வந்து புல் ரன் கிடையாது. புல் மார்க்கெட் அதாவது பேர் மார்க்கெட் ரேலி கூட இன்ன வரைக்கும் வரலன்னு சொன்னால் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேக் பம்ப். ஸோ உங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணி டிசிஎல் ஆசையை பண்ணி வந்து ஸ்பாட்டில் வாங்க வந்து ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட்டாக வந்து ஃபியூச்சர்ஸ் பக்கம் இப்போ போகாதீங்கன்னு சொல்லலாம். அதான் பார்த்தீங்கன்னா 1 day சார்ட். ஸோ 1 day சார்ட்டில் முக்கியமாக என்ன பார்க்கும்போது நம்ம என்ன தெரிய வருதுன்னா ஃபஸ்ட் சொல்லியிருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலிங் வச்சு வந்து பிட்காயின் மூவ் ஆகிட்டு இருக்கு. 3 point மேலே 3 point கீழே தட்டிருக்கு. ஸோ லோவர் ட்ரெண்ட்ல நீட்ட வந்தாங்க பிட்காயின் வந்து அரௌண்ட் 17,300 வரைக்கும் போகலாம். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கல் கூட பிட்காயின் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ டிசெண்டிங் ட்ரையாங்கல் கீழே நீங்கள் கீழே ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஆர்எஸ்ஐ ஓகே கொஞ்சம் வந்து தூக்கிட்டு இருக்கு விச் இஸ் கிரியேட்டிங் அ புலிஷ் டைவர்ஜென்ஸ். ஸோ டிசெண்டிங் ட்ரையாங்கல் கீழே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து புலிஷ் டைவர்ஜென்ஸ் விச் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் அ பம்ப் இல்லைங்களா. பட் இதே சிமிலர் பேட்டர்ன் வந்து 2018 அந்த பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா இதே ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் வந்து பிட்காயின் மூவ் ஆயிட்டு இருந்ததா கீழே ஆர்எஸ்ஐ கூட நீங்க பார்க்கலாம் கொஞ்சம் மேலே வந்து தூக்கிட்டு இருந்ததா. பட் என்ன ஆனதுன்னா ஆர்எஸ்ஐ வந்து பிளே அவுட் ஆகல, புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் பிளே அவுட் ஆகல, அதை விட்டுட்டு டிசைனிங் ட்ரையாங்கிள் பிளே அவுட் ஆகியிருக்கு. இதே அக்டோபர் மாதம் தான் சொன்னா. ஸோ நீங்க பார்க்கலாம் அந்த டிசைன் ட்ரையாங்கிள் மூவ் ஆயிட்டு இருந்த பிட்காயின் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகுது, மறுபடியும் பெரிய டம்ப் வந்து வந்தது, பம்ப் ஆகல டம்ப் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டரி வந்து ரிப்பீட் ஆனாக்கா கண்டிப்பா பிட்காயின் வந்து மறுபடியும் 17,000 to 16,000 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அக்கார்டிங் டு த டே சார்ட். ஸோ டே சார்ட்ல வந்து நம்ம வந்து டார்கெட் அப்படின்னு இந்த டிசைனிங் ட்ரையாங்கிள் டார்கெட் வந்து வரைஞ்சோம்னா அரௌண்ட் $12,000 இல்லை $11,000 கூட காட்டுதுன்னு சொன்னால் ஸோ இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சொல்லலாம். ஸோ இது வந்து பிளே அவுட் ஆனாக்கா கண்டிப்பாக இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிளே அவுட் ஆனால் நல்லது. ஸோ நல் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். ஸோ இந்த ஆர்எஸ்ஐ வந்து பிளே அவுட் ஆகட்டும், புலிஷ் டைவர்ஜென்ஸ் வந்து பிளே அவுட் ஆகட்டும்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க டிசைனிங் ட்ரையாங்கிள் வந்து பிளே அவுட் ஆகுமா இல்லை ஆர்எஸ்ஐயோட புலிஷ் டைவர்ஜென்ஸ் வந்து பிளே அவுட் ஆகுமா, அது வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதான் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ வீக்லி சார்ட் பார்க்கும்போது நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா கேண்டல் வந்து க்ளோஸ் ஆக போகுது இல்லைங்களா. ஸோ அந்த கேண்டல் வந்து 19,450 கீழே வந்து க்ளோஸ் ஆனாக்கா ரெண்டு கேண்டல் க்ரீன் ஆகிட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டாக வந்து க்ளோஸ் ஆகும். அப்படி 19,450 மேலே க்ளோஸ் ஆனாக்கா மறுபடியும் வந்து ஒரு க்ரீன் கேண்டல் க்ளோஸ் ஆகும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்வெர்ஸ் ஆன ஹெட் அண்ட் அதாவது இன்வெர்டட் ஹேமர் வந்து கிரியேட் ஆகியிருக்கு விச் இஸ் அ புலிஷ் கேண்டல் ஸ்டிக்னு சொல்லலாம் ஓகேங்களா. பட் இந்த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சரியில்லாததால் அது வந்து பிளே அவுட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பிளே அவுட் ஆகுமா நீங்கள் பேங்க்
பார்த்தீங்கன்னா கிரிப்டோ சர்வீசஸ் எல்லாம் டிஜிட்டல் ஆசட் சர்வீஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் விச் இஸ் அ குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து யூஎஸில் இருக்கும்போது ஸோ இப்படி ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்கப்பட்டது, அதாவது இந்த மாதிரி இந்தியன் ருபி வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்கு அகேன்ஸ்ட் யூஎஸ் டாலர். ஸோ உங்களோட ஆன்சர் என்ன, உங்களோட பதில் என்ன அப்படின்னு அவங்க கேட்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் ஆகிட்டு இல்லை, இந்தியன் ருபீஸ் இஸ் அதாவது இந்தியன் ருபீஸ் இஸ் நாட் ஸ்லைடிங் பட் த யூஎஸ் டாலர் இஸ் ஸ்ட்ரென்த்னிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பதில் தெரியாதவங்கிட்ட கேள்வி கேட்டால் கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான், எனக்கு கேள்வியே தெரியாது, நான் யார், வெறும் துபாக்கூர். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து மேலே போனாக்கா கண்டிப்பாக வேறு கண்ட்ரியோட கரன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே தான் இருக்க போகுது இல்லைங்களா, ட்ராப் ஆக தான் போகுது. ஸோ இதுக்கு வந்து வேறு ஆன்சர் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ அவங்க வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் சொல்லிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இத்தீரியம் பற்றி பேசலாம். ஸோ இத்தீரியம் நாவடி சமயத்தில் ஒரு 1280 டாலர்ஸ் கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இத்தீரியம் வந்து அந்த ஒரு சப்போர்ட் ஜோன் கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இத்தீரியம்க்கு வந்து $1,300 சப்போர்ட் வந்து ஏற்கனவே சொன்னது தான் $1,250 to $1,270 சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஆல் மார்க்கெட் கேப் அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து $880 billion கிட்டே இருக்குது. ஸோ $808 billion இருக்குது, $1 trillion வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து போகுமா அப்படி வந்து சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் கோயின மார்க்கெட் கேப் ஆகும்போது அது பார்த்தீங்கன்னா மண்டேல பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு டிசனி ட்ரையாங்கல் அதுலேருந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு ஒரு பேரிஷ் ஃப்ளாக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கூட பிரேக் டவுன் ஆயிருக்கு $512 billion கிட்டே வந்திருக்கு. ஸோ இந்த பேர் ஃப்ளாக் ப்ளே அவுட் ஆனாக்கா அரௌண்ட் $413 billion போகிறது வாய்ப்பு இருக்குது. இது ட்ராப் ஆனாக்கா ஆல் காயின்ஸ் என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின் டாமினன்ஸ். ஸோ டாமினன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் வெஜ்ஜில் வந்து போகிட்டு இருக்கும் அப்படி தான் எனக்கு தோணுது ஒன் டே சார்ட்ல பார்க்கும்போது. ஸோ ரைசிங் வெஜ் இஸ் அ பேரிஷ் பேட்டர்ன். ஸோ இந்த டாமினன்ஸ் பிரேக் டவுன் ஆகி பிட்காயின் பம்ப் ஆனாக்கா ஆல் காயின்ஸ் வந்து பம்ப் ஆகும் ஓகேங்களா. பட் டாமினன்ஸும் பிரேக் டவுன் ஆகி பிட்காயினும் பிரேக் டவுன் ஆனாக்கா ஆல் காயின்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லை கொஞ்சம் ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஓ டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டர்னில் வந்து போகலாமோ அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போது 113.29 கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ நான் சொன்ன இந்த 4 hour சார்ட்டில் பார்க்கும்போது அந்த $113.5 to $114 அந்த ஒரு ஜோனை வந்து தாண்டிட்டா டிஎக்ஸ்ஒய் கண்டிப்பாக அது வந்து புலிஷ் ஆக போகுது, மார்க்கெட் வந்து டம்ப் ஆகலாம் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் ஒரு டபுள் பாட் அதாவது டபுள் டாப் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகணும். ஸோ அது வந்து அரௌண்ட் October 19th ஆகலாம். ஸோ அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் வால்டி காட்டலாம் இல்லை மேனிபுலேஷன் காட்டலாம். ஸோ அந்த டைம் வந்து இந்த ஒரு பேட்டர்ன் வந்து ப்ளே அவுட் ஆனால் அப்படி டபுள் டாப் வந்து ப்ளே அவுட் ஆனால் மார்க்கெட் வந்து பம்பாக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அதனால இந்த வீடு முடிக்கிற சொல்லிட்டு தான் அந்த முக்கியமான வீக்லி அப்டேட்ஸ்னு சொல்லலாம். ஸோ முக்கியமான நாளை கேண்டல் வந்து எப்படி க்ளோஸ் ஆக போகுது, அதாவது 20,000 மேலே வந்து க்ளோஸ் ஆகுமா, புல்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை கூட பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த டோட்டல் குளோபல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்னால. ஸோ ரெட்டாக வந்து க்ளோஸ் ஆகுமா இல்லை க்ரீனாக வந்து க்ளோஸ் ஆகுமா அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுவீங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் வைக்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவிங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் மொதல் அவசியம் நம்மளோட மேக்டெக்தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணலாம், அங்கே கூட விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ தும்பி சிந்திக்க சிஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்களாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.